காலையில் ஏஞ்சோடனே நம்ம ஓனர் வந்து நம்மளோட 1 feet டேங்க் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். என்ன ஓனர், காலங்காத்தில் ஏஞ்சோடனே நீங்கள் வந்து 1 feet டேங்க் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டோம். அப்போ வந்து நம்ம பிளான்ட்டெல்லாம் வளர்ந்துருக்கான்னு பார்க்குறோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். என்னது இது வந்து பிளான்டட் டேங்க்கான்னு கிட்ட போய் பார்த்தோம். இவர் வந்து என்ன கேட்டார்னா, இது பிளான்டட் டேங்க் தான், இதை நம்பினா தான் உனக்கு வீடியோன்ட்டு நம்மளை மறைச்சிட்டார். சரி ஓனர், நாங்கள் இது பிளான்டட் டேங்க் நம்புறோம்னு நம்பிட்டு அவர் டேங்க்கு போய் என்ன தான் இருக்குன்னு பார்த்தோம். இதில் பார்த்தோன்னா விடோ டெட்ரா கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் ராம் ரைஸு அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த பேக்ரவுண்டுக்கு கோல்டன் ஆல்கேட்டர் வந்து விட்டுருந்தார். இந்த ஆல்கேட்டர் வந்து சூப்பராக வளர வந்து ஆல்கேஸ் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுச்சு. அதோடய ரிசல்ட் நாங்கள் பார்த்தோம், வேறு லெவல் இருந்தது. இப்போ வந்து கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆல்கேஸ் இருக்கும். இது வந்து முன்னாடி நாள் இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆல்கே ஃபுல்லாகவே அழிஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு வந்து இது டேங்க்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பிளான்ட் டேங்க் வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த மாதிரி கோல்டன் ஆல்கேட்டரை வாங்கி வச்சுக்கோங்க. பட்ஜெட்டே இல்லாமல் சிம்பிளான ஒரு பிளான்ட் டேங்க் எப்படி செட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில்.